Hello friends, welcome back. Nik read pannadukku basic ana step ana blending pathi paakaporom. First single letter sounds ella learn pannadukaprama next straight a two letter blending introduce pananum. Adhiley specific a CV blending. CV blending na consonant vowel blending adu introduce pan. Two letter blending na eppadi introduce panna appadina flashcards. Flashcards vandha enakku romba effective a therinjathu. Chart adoda learning vandu idla fast ah irundhuchu. So first oru set vowel eduthittu ella combination consonants iyum na index card la note panni vechirken. So ba a ba k a k ha. So idha avanukku vandu konja konjama blending konja time aagum. So avan idella blend pannadukku apprama over vowel combinations avanukku introduce panna illa pathina ellame irukku a e I a a. So in the combination ellame avan vandu confident aanadukku apprama ella vowels irukra mari m a ma n e me abdi ana anju vowels first consonant mattum same a irukum ad apdi over consonant combination ellathiyum introduce pannittu summa nama random a mix pandradha p a pa f a fe. So எதுக்கு நம்ம இவ்ளோ break down பண்ணி இது பண்றோம்னா நீங்க நினைக்கலாம் இது ரொம்ப லேட் ஆகும் அப்படினு பட் இது வந்து ரொம்ப fast learning process. அதுக்கு அப்புறமா இன்ன கொஞ்சம் practice காண்டி நான் ஒரு method கண்டுபிடிச்சேன். அது என்னன்னா chart வந்துட்டு இந்த மாதிரி list out பண்ணிக்கிறேன். First day இந்த மாதிரி introduce பண்ணினா கொஞ்சம் confuse ஆகும். So இந்த மாதிரி 1 by 1 ஆ introduce பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 4 or 5 rows daily கொஞ்சம் எடுத்துக்கிட்டு ba a ba join பண்ணச்சுல அவங்க blend பண்ணுவாங்க. ba A B. இப்போ வந்து அவங்க எல்லாமே டிகோட் பண்ணி ரீட் பண்ணிருக்காங்களா? ப அ ப. ஸோ இந்த மாதிரியே எப்போவுமே ரீட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் அடுத்தது த்ரீ லெட்டர் ஆட் பண்ணிங்கன்னா ப அ ப பேட் அந்த மாதிரி சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பிளெண்ட் பண்ண வைக்கிறதுக்காண்டி இதே ஃப்ளாஷ் கார்ட்ஸ் வச்சு ஃப்ளிப் பண்ண போகிறீங்க. அவங்க வந்து மனசுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக அதை பிளெண்ட் பண்ணி சொல்ல போகிறாங்க. ஆல்ரெடி ஜாலி ஃபானிக்ஸில் வவ்வல்ஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு சாங் இருக்குது. அந்த ஒரு சாங்கோட ரைமில் வந்து நீங்கள் சாங் மாதிரி சொல்லி கொடுக்கலாம். அ ஏ இ அ அ ப பே பி ப ப த தே தி த த ஃப ஃபே ஃபி ஃப ஃப க கே தி த த த க ஹே ஹே எதை நீங்கள் பண்ணக்கூடாதுன்ட்டு மட்டும் சொல்லிக்கிறேன். நான் சில வீடியோஸ்லாம் பார்க்குறேன், லெட்டர் சவுண்ட்ஸே வந்து ஃபஸ்ட் தப்பாக லேர்ன் பண்ணிக்கிறாங்க. ஸோ பிளெண்ட் பண்ணச்சில தப்பாகவே பிளெண்ட் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எப்படி சொல்லுவோன்னா அப்படி சொல்லி கொடுப்போம். ஆனால் அவங்க எப்படி சொல்லி கொடுக்காங்கன்னா இப் இப் இப்புன்னு சொல்லி கொடுத்தாங்க. அது ரொம்ப தப்பு. அப்போ பிளெண்ட் பண்ணச்சில எப்படி பிளெண்ட் பண்ணாங்க? நம்ம அப்படின்னு பிளெண்ட் பண்ணுவோம். அவங்க இப் ஆ இப்போ அப்படின்னு வரும். ஆனால் அவங்க பேன் சொல்கிறாங்க. அந்த பிளெண்டிங் வந்து தப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் சிங்கிள் லெட்டர் வேர்ட் கரெக்டான சவுண்ட் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தா தான் நெக்ஸ்ட் பிளெண்டிங் அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அது மாதிரி யூடியூப்பில் இருக்க எல்லா வீடியோஸும் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிடாதீங்க. பெட்டர் ஜாலிஃபானிக்ஸில் இருக்கிற சவுண்ட்ஸை வந்து ரெண்டாவது என்னதுன்னா நேராக சிங்கிள் லெட்டர் வேர்ட் லேர்ன் பண்ணோன்னா த்ரீ லெட்டர் வேர்ட் பிளெண்டிங் போயிடுவோம். அது வந்து அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்கீங்கன்னா இப்போ வந்து சிங்கிள் லெட்டர் சவுண்ட்ஸ் அவங்களுக்கு தெரியும். இதை தனியாக தான் எப்போவுமே ரீட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? சேர்த்து வா ரீட் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஃபஸ்ட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணு, அதுக்கப்புறம் லாஸ்ட் லெட்டரை கொண்டு வா அப்படின்னு சொல்லி இந்த த்ரீ லெட்டர்லேயே அவங்களுக்கு இந்த டூ லெட்டர் பிளெண்டிங்கை சொல்லி கொடுத்து த்ரீ லெட்டர் ஜாயின் பண்ணிட்டே இருப்போம். ஸோ இது டைம் ஆகும், அவங்களையும் கொஞ்சம் கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் இதை எடுத்துகிட்டு
ஃபஸ்ட் டூ லெட்டர் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தேர்ட் லெட்டரை ஆட் பண்ணுங்க, அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நான் லாஸ்ட்டை சமரைஸ் பண்ணிடுறேன். டூ லெட்டர் வேர்ட் பிளண்டிங் ஃபஸ்ட்டு டீகோட் பண்ணி பிளண்ட் பண்ண சொல்லி கொடுங்க. ப அ ப. நெக்ஸ்ட்டு வந்து அந்த மாதிரி ஃப்ளிப் பண்ணி ப. எதை பண்ணக்கூடாதுன்னா சிங்கிள் லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து கரெக்டான சவுண்ட்ஸ் சொல்லி கொடுங்க. த்ரீ லெட்டர்லேயே டூ லெட்டர் கொண்டு வராதிங்க, தனியாக டூ லெட்டர் பிளண்ட் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறமா த்ரீ லெட்டர் பிளண்ட் பண்ண வைங்க. தேங்க்யூ. இந்த பிரிண்ட் அவுட் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் அந்த ப்ரிண்ட் அவுட் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிரும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை.